வணக்கம். நெருப்பு தமிழர். காரைக்குடி சட்டமன்ற தேர்தல். காரைக்குடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்த ஒரு மண். இந்த வரலாறு படைத்த மண் என்பது தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை இன்றும் கையில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கும் மேலாக நமது வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற வகையிலும் தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை இன்றும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காரைக்குடி. செட்டிநாடு என்றும் காரைக்குடி என்றும் அழைக்கப்படுகின்றது. செட்டிநாடு என்பது காரைக்குடி என்பதும் இந்த உலகம் முழுவதுமே இன்றைக்கு உணவு கலாச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை கொண்ட, உலகம் முழுவதும் இந்த உணவு அனைவரையுமே ஆட்டி படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் காரைக்குடி என்பது உணவிற்கு மட்டுமல்ல, தமிழர்களினுடைய மாண்பிற்கும் மரபிற்கும் அறத்திற்கும் வீரத்திற்கும் உகந்ததாகும். ஆனாலும் காரைக்குடியில் ஒரு கழகக்காரராக எச் ராஜா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் காரைக்குடிக்கு மட்டும் கழகக்காரர் அல்ல, தமிழகத்தில் தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கழகக்காரர். நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட முதன் முதலில் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எச் ராஜா அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா அல்லது நமக்கு நாமே வாக்கரிசி போட்டுக்கொள்ள வேண்டுமா, இதுதான் இங்கே எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி. சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், மார்வாடிகள் இந்தியிலும் அவர்களினுடைய சொந்த மொழிகளிலும் இங்கே தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்வாடிகளுக்கு பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தால் மிக விரைவில் அனைவருக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பல்வேறு விதமான கோரிக்கைகள் தொடர்ந்து இங்கே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழர்களினுடைய நாகரிகமும் தமிழர்களினுடைய கலாச்சாரமும் பண்பாடும் தொடர்ந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழகத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பிரதிநிதிதான் இந்த கழகக்காரர் எஜ்ராஜா அவர்கள். இவருக்கு இந்த பகுதியில் காரைக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழரும் மானமுள்ள தமிழரும் வாக்களிக்க கூடாது, அவ்வாறு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு நீங்களே வாக்கரிசி போட்டுக் கொள்வதற்கு சமம். எஜ்ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா அதை விட இந்த உலகத்தில் கேவலமானது எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்லை. தயவு செய்து அது போன்ற தவறுகளை நீங்க யாருமே செஞ்சிடாதீங்க. மக்களை நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் வாக்குகளை செலுத்துங்க. ஆனால் இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த தாமரை சின்னத்தில் தயவு செய்து இதுக்கு மட்டும் வாக்களிச்சிடாதீங்க. நீங்க யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, வாக்களிக்காம கூட இருங்க. நான் இந்த இடத்துல அதை கூட உங்களை நான் பாராட்டுறேன். ஆனா தயவு செய்து எச் ராஜா போன்றவர்களுக்கு மட்டும் வாக்கு செலுத்திடாதீங்க. அப்படி நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்திலே நீங்களே சுடுகாட தோண்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு குழியை தோண்டி நம்ம போய் படுத்துட வேண்டியதான், நம்ம செத்து போயிட வேண்டியதான், வேற வழியே இல்லை. சிந்தித்து செயல்படுங்க. ஏற்கனவே இந்த தமிழகத்தில் தேசிய விரோதிகள் என்று குறிப்பிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எவ்வளவு உதாசீனப்படுத்தினாரு, எல்லாருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமாக விபச்சாரம் நடந்ததுன்னு சொன்னார். அதன் பிறகு தமிழகத்தில் அனிதா போன்றவர்கள் எல்லாம் இறந்தபோது இதெல்லாம் ஒரு சாதாரண விடயம் என்று குறிப்பிட்டவர் தான் அவர். எப்பொழுதுமே எச் ராஜா அவர்களை பொறுத்தவரையில் அவர் எப்பவுமே ஒரு ஒரு 20-30-50 பேரோட தான் போவார். ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய தொடர் நடிகை, அவ்வளவு பெரிய பயந்தாங்குடி, அப்பேற்பட்டவர் தான் எச் ராஜா அவர்கள். பேச்சு மட்டும்தான் பயங்கரமாக இருக்கும், மற்றபடி வேற எதுவுமே அங்கே இருக்காது. எப்பவுமே பாதுகாப்போட மட்டும்தான் போவார், பாதுகாப்போட தான் வீட்டுக்கு போவார். அப்படிப்பட்டவர் தான் அவர். தனிப்பட்ட முறைகளில் அவர் எங்கேயுமே மேடைகள் எல்லாம் தனிப்பட்ட முறைகளில் தன்னிச்சையாக போய் பேசி பழக்கம்லாம் இல்லை, கூட்டமாக தான் எப்பவுமே போவார். அந்த அளவிற்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ந்தீங்கும் கூட.
இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சமூகத்தில் நாம் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் மக்களுக்காக களப்பணியாற்ற வேண்டும். இவ்வாறு தொடர்ந்தீங்கெல்லாம் நீங்கள் வாக்கு செலுத்தினீங்கன்னா நாளைக்கு ஒரு மக்களுக்குள் ஒரு பிரச்சனை இல்லை அரசால் ஒரு மக்களுக்கு பிரச்சனை, இதை எவர் எப்படி இவர் தட்டி கேட்பார்? ஆகவே நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவன் தான். ஒரு காலமும் செத்தாலே நானும் சாவனே தவிர, விஷத்தை குடிச்சிட்டு கூட நான் சாவனே தவிர, அச்சராஜா போன்றவர்களுக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்தாக நான் பார்க்குறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் விஷத்தை குடிச்சிட்டு செத்தாலும் சாவனே தவிர பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுக்கு ஒரு காலமும் வாக்களிக்க மாட்டேன். நம்மளுடைய மொழியை இன்றைக்கு நம்மளுடைய மொழி இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய மொழி இருக்கக்கூடாது, அதுதான் அவர்களுடைய மிக முக்கிய நோக்கம். சமஸ்கிருதம் இருக்கணும், வட இந்தியர்களை முழுவதுமாக இருக்கணும், வட இந்திய மாநிலமாக இதை மாற்றணும், இதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான தற்போது இருக்கக்கூடிய கோரிக்கை. அதன் பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய சாதி சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த சாதி சமூகங்கள் எல்லாம் இன்றைக்கு என்னுடைய சாதி சமூகங்கள் அல்லது நாங்கள்லாம் இந்துத்துவாக்கள் என்று குறிப்பிட்டு ஒரு விதமான அவர்களின் மீது அக்கறை உள்ளவர்களைப் போல பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி அக்கறை காட்டுவதைப் போல நடித்து அவர்களையும் ஏமாற்றி அவர்களிடமிருந்து வாக்குகளை பெற்று இந்த தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக தொடர்ந்து அவர்கள் பல்வேறு விதமான சதித்திட்டங்களை திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திட்டங்களின் மூலமாக தமிழர்களுடைய வாழ்வாதாரம் சுக்குநூறாக நொறுக்கப்படும். ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் வாக்களிச்சிடாதீங்க. அது அப்படி வாக்களிப்பது என்பது உண்மையில் நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு என்ன கொல்ல போறாங்க அப்போ சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு நீ வாக்களிச்சிட்டேன்னா ஒன்று நாங்கள் உயிரோடு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நீங்கள் என்னை முதல்ல கொன்றுங்க, இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்கிறத விட நீ என்னை என்னை வெட்டி கொன்னுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். 60 ஆண்டுகளாக அவர்களுடைய ஆட்சி இருக்குது. அதில் கொலை இருக்குது, கொள்ளை இருக்குது, ஆள்மாறாட்டம் இருக்குது, கற்பழிப்பு இருக்குது, ரவுடிசம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஊழல் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் ஏதோ தமிழகமாவது இருக்கு, அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்படலாம். கொஞ்சம் இந்த தமிழகமாவது கொஞ்சம் இருக்கு. ஆத்து மண்ணல் தான் அள்ளிட்டு போனாங்க, மற்றபடி அரசினுடைய நம்ம கட்டக்கூடிய வருமானங்களை எல்லாம் நம்ம கட்டக்கூடிய வருமான வரிகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சி வந்தா இந்த நாடே இருக்காது, தமிழ்நாடே இருக்காது, தமிழ்நாடு என்கின்ற பெயரே இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த நாட்டில் நம்ம வாழ முடியாது, நாம் எல்லாரும் எங்கேயாவது ஓடிட வேண்டியதாக அகதிகளா, அந்த நிலை உருவாக்கப்படும். ஒரு தொகுதியில் வென்றால் கூட 8 கோடி தமிழனுக்கும் மிகப்பெரிய அவமானம். தயவு செய்து நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிங்க, வாக்களிக்காமல் போங்க. பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சிக்கு மட்டும் ஒரு காலமும் வாக்களிக்கக்கூடாது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நமது மொழி இன்றைக்கு தமிழ் மொழியில் படிக்க முடியல, தமிழ் மொழியில் வேலை வாங்க முடியல, தமிழ் மாநிலத்தில் தமிழகத்தில் பிறந்த தமிழர்களுக்கு இங்கே வேலை இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய துறை சார்ந்த பகுதிகளில் எந்த ஒரு வேலை வாய்ப்புகளிலும் தமிழர்கள் இடம்பெற முடியவில்லை. ரயில்வே துறைகளில் தமிழர்கள் இடம்பெற முடியவில்லை. இராணுவத்துறைகளில் தமிழர்கள் ஒரு மிக உயர்ந்த பதவிகளை பெற முடியவில்லை. எந்த நிலைகளும் தமிழர்கள் அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். உலகையே ஆண்டு கொண்டிருக்கின்றோம் தமிழர்கள். 196 நாடுகளில் தமிழர்கள் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் தத்தளிக்கக்கூடிய நிலைமை. ஒரு TNPSC தேர்வுகளில் தமிழர் தேர்ச்சி பெற முடியல, ஒரு வடமாநிலத்தான் முழுவதுமாக தேர்ச்சி பெறுகின்றான். அதன் பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் தமிழர்கள் இன்றைக்கு தேர்ச்சி பெற முடியவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்வாரியங்களில் தமிழர்கள் வேலை எடுக்க முடியல. ஒட்டுமொத்தமாக வட மாநிலத்தில் வந்தவர்கள் வந்து தேர்வுகளை எழுதி 100%-90% மதிப்பெண்களை பெற்று இன்றைக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்கின்ற நிலைமை எப்படி உருவானது? இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் தான்.
இந்த அயோக்கியத்தனங்களுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆகவே நான் உங்களிடம் கூறுவது, பாரதிய ஜனதா கூட்டணி, அதிமுக இந்த பிஜேபி, இதற்கு மட்டும் வாக்களிச்சிடாதீங்க. தயவு செய்து இப்போ பிஜேபி வந்து இல்லாத இடங்கள்ல, இப்போ பிஜேபி எங்கே இல்லையோ அங்கே நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சு நினச்சா கூட தயவு செய்து போட்டுட்டு போங்க. ஆனால் ஒரு காலமும் பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இருந்துடக்கூடாது. அதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். மற்றொரு முறை அதிமுக ஆட்சி அமைத்தால் தமிழகம் தரிசு. விவசாயி மகன் உங்களை எல்லாரையும் வச்சு உழுதுட்டு போயிட்டே இருப்பார், உழுதுருவார். அதுதான் உங்களை எல்லாத்தையும் கீழே போட்டு மேலே ஒரு உழுதுட்டு போய்கிட்டே இருப்பார். அப்புறம் சிட்டிசன் படத்தில், ஏதோ ஒரு படத்தில் அத்திப்பட்டு கிராமத்தை காணுங்கிற மாதிரி தமிழக மாநிலத்தை காணாமல் நம்மளாம் தேட வேண்டியதுதான். அந்த நிலைகளில் ஏற்பட்டுவிடும். சிந்தித்து செயல்படுங்கள். உங்களினுடைய வாக்கு உங்களினுடைய உரிமை. ஆனால் அந்த வாக்குகளை பணத்திற்காக இவருக்கும் அடிமையாக்கி அதெல்லாம் செய்ய வேண்டாம். முறையாக வாக்களியுங்கள். உங்களுடைய வாக்கு நியாயமானதாக இருக்கட்டும். நீங்கள் ஆகவே பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுக்கு மட்டும் வாக்களிச்சிடாதீங்க. இந்த காரைக்குடி கழகக்காரர் எச் ராஜா அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய தீய சக்தி, மிகப்பெரிய தீய சக்தி. தமிழகத்தினுடைய தீய சக்தி என்பதை நீங்கள் உணரணும். பார்ப்பனர்களை ஒரு காலங்களில் நாம தொட்டா தீட்டு என்று இருந்தது, இன்றைக்கு பார்ப்பனர்கள் நம்மை தொட்டால் தீட்டு என்கின்ற ஒரு நிலைக்கு மாறியுள்ளது. இந்த நிலைகள் எப்படி, நிலைகள் மாற்றப்பட்டிருக்கு. பாரம்பரிய இனமான நாம் இன்றைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஊருக்கு ஒரு பார்ப்பனை இருந்தால் உலகமும் முடிஞ்சு போச்சு. காமராஜர் வாய்ப்பு வழங்கினாரு ராஜாஜி அவர்களுக்கு. ராஜாஜி என்ன பண்ணாரு, குலத்தொழிலைத்தான் செய்ய வேண்டும். அப்பன் செருப்பு தைச்சானா நீ செருப்பு தான் தைக்கணும். உங்கள் அப்பன் டேபிள் துடைச்சானா நீயும் டேபிள் தான் துடைக்கணும். உங்கள் அப்பன் மண்ணு இல்லைன்னா உங்கள் நீயும் மண்ணு தான் அள்ளணும். உங்கள் அப்பன் பானை செஞ்சானா நீங்களும் பானை தான் செய்யணும். உங்கள் அப்பன் கொத்தனார் வேலை செஞ்சானா நீயும் கொத்தனார் வேலை தான் செய்யணும். உங்கள் அப்பன் அடிமையாக இருந்தானா நீயும் அடிமையாக தான் இருக்கணும். உங்கள் அப்பன் பண்ணை அடித்தானா நீயும் பண்ணை தான் அடிக்கணும். இந்த குலத்தொழிலை கொண்டு வந்தவர் தான் ராஜாஜி. அதனால தான் ராஜாஜிக்கு இறுதியில் ஆப்படிச்சு இறக்கணும் அங்கே கீழே. இந்த நிலைகள் மீண்டும் வந்துவிடக்கூடாது தமிழகத்தில், ஒரு காலமும் வரக்கூடாது. இன்றைக்கு யாரோ புதிதாக இந்த இளைஞர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றோம், அவனுக்கே தெரியாது ஏன் சேர்றோம், எதுக்கு சேர்றோம், தேசபக்தினா என்ன. ஒரு மாநிலத்தினுடைய மொழியை அழித்து, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரங்களை அழித்து, விவசாயிகளினுடைய வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது தான் ஒரு தேசபக்தியா, இதுதான் தேசபக்தியா, இதுதான் தேவையா. ஒரு மாநிலத்தினுடைய சுய ஆட்சி, ஒரு மாநிலத்தினுடைய சுய மரியாதை, இவைகள் எல்லாம் இன்றைக்கு அழிப்பதற்கு பேரு தான் தேசபக்தியா. அவனுக்கே தெரியாது எதற்காக அவன் இதை செய்கின்றான், அவனுக்கே தெரியாது. தமிழகத்தில் இத்தனை நபர்கள் தமிழகத்திற்காக, இத்தனை போராளிகள் போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் இந்தியாவிற்காக, அவர்களுக்கு இந்தியா என்ன செய்தது. அவர்களை பற்றி வட இந்தியாவில் யாருக்காவது தெரியுமா. வீரமங்கை வேலுநாச்சியாரினுடைய சரித்திரத்தை, இதிகாசத்தையே அழித்தது தானே இந்த பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி. சிந்தித்து செயல்படுங்கள். ஆகவே நாம் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். சிந்தித்து செயல்படுங்கள். பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுக்கு ஒரு காலமும் நீங்கள் வாக்களிக்க கூடாது இளைய தலைமுறைகளே. உங்களுடைய உயிரே போனாலும் தயவு செய்து இந்த தவறுகளை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது என்பதை நான் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக வேண்டுகின்றேன். ஆகவே நம்மளுடைய உயிர் என்பது எவ்வளவு முக்கியமானதோ, அதே போல நம்மளுடைய மொழியும், நம்மளுடைய தாயும், நம்மளுடைய தாய் மண்ணும் முக்கியமானது. ஆகவே நம்மளுடைய தாயையும் தாய் மண்ணையும் விட்டு கொடுத்து, தாய் மொழியையும் விட்டு கொடுத்து, அவ்வாறு நாம் தேசபக்தி உடையவராக மாற வேண்டும் என்றால், அந்த தேசபக்தி என்பது நம்மளுடைய தாயை நாம் கொள்வதற்கு சமமானது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே நமக்கு நாமே தீ வைத்துக் கொள்ளலாமா. இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுகள், பெற்றோர்களினுடைய ஏற்றம், இன்றைக்கு இருக்கக்கூடிய 120 நாட்களுக்கு மேலாக வேளாண் விவசாயிகளினுடைய வேளாண் மசோதா சட்டத்திட்டங்களுக்கு எதிரான போராட்டம், இவையிலெல்லாம் சிந்தித்து செயல்படுங்கள். மீண்டும் தமிழகத்தில் ஓரிரு தொகுதிகளில் இடம் பிடித்து விட்டால் பெட்ரோல் விலை என்பது 100 தாண்டி விண்ணை தொடுகின்ற அளவிற்கு உயரும். அதன் பிறகு நாம் நம்மளுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்து அகதிகளாக வேறெங்காவது ஓடக்கூடிய நிலைகளுக்கு தள்ளப்படுவோம். ஏற்கனவே அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து இனிவரும் காலங்களிலாவது விழித்துக்கொள் தமிழினமே. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.